எத்திரைய பிரசவம் சோத்திரம். இன்றைக்கு மாய ரெண்டு ராஜாக்கள் 6:16 அது தேவனுடைய ஆசிரியர் பார்ப்போமா. ரெண்டு ராஜாக்கள் 6:16, அதுக்கு அவன் பயப்படாதே, அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவர்களோடு இருக்கிறவர் பார்க்கலாம், நம்மோடு இருக்கிற அதிகம் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது எலிசா ரகசியங்களை சொல்லுகிறவனாய் அவன் காணப்பட்டான். எதிரியாகிய சிறிய ராஜா இஸ்ரேவேல் ராஜாவை இஸ்ரேவேலை வந்து பிடித்துக் கொள்ளலாம் என்று அவன் நினைத்து எல்லாத்தையும் அவன் யோசித்து பிளான் பண்ணும் பொழுது எலிசா எல்லா ரகசியத்தையும் சொல்லிவிடுகிறான். ஆகையால ராஜாவை பிடிப்பதற்கு பதில எலிசாவுடைய ஆலை எலிசாவையும் பிடிக்கும்படி அவர்கள் வருகிறார்கள். அப்படியாக வந்து அந்த மலைக்கு பக்கத்துல வந்து இந்த மலையில் தான் அவன் இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். அதிகாலையிலே அவருடைய வேலைக்காரன் எழும்பி வெளியே போய் பார்க்கும்பொழுது ஐயோ எல்லாம் சிரியன் மிலிட்டரி எல்லாம் வந்திருக்கிறாங்க, நம்மளை பிடித்து போறதா போறான்னு சொல்லிட்டு பயந்து அவன் அழுதுகிறான். ஆனால் எலிசா சொல்லுகிறான், நம்மோடு இருக்கிறவர்கள் அவரோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் எலிசாவோட வேலைக்காரனுக்கு புரியவில்லை. அவன் கத்துறத சொல்ல எலிசாவின் கண்களை திறந்தாலும் எலிசாவின் கண்களை திறக்கப்பட்ட உடனே அங்கே பார்க்கும்போது அநேக அக்னிமயமான ரதங்களும் தூதர்களும் அங்கே காணப்பட்டார்கள். வேதத்தில் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 91 உன் கால்கள் இதராதபடிக்கு தூதர்கள் தூதர்கள் தங்கள் கரங்களே ஏந்தி கொள்வார்கள். தூதர்கள் தங்கள் கரங்களே ஏந்தி கொள்வார்கள். அப்படியே தூதர்கள் தங்கள் கரங்களை ஏந்தி கொள்வார்கள். உங்களை கூட தூதர்கள் கரங்களை ஏந்தி கொள்வார்கள். ஒரு தூதன் 100,000 பேரை 180,000 பேரை கொண்டான் இந்த விவாதத்தில் பார்க்கிறோம். மினிமம் உங்களுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, ஏன்னா தூதர்கள் என்று சொல்லப்படுது, தூதன் என்று சொல்லவில்லை. தூதர்கள் உங்களுக்கு கரங்களை ஏந்தி கொள்வார்கள். அப்படி என்றால் பாருங்க, எலிசாவை சுற்றிலும் அந்த மலையை சுற்றிலும் அநேகர் வந்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய அபிஷேகம் அதிகமாக, உங்களுடைய அழைப்பு அதிகமாக, உங்களுடைய ஊழியங்கள் பெரிதாக, அநேக தூதர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் தூதர்கள் ஒருவேளை உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கூட அடித்து போட்டிருக்கலாம். அருமையான சோதனை சோதனையை, உனக்கு அந்த மாதிரி தூதர்களை கத்த கட்டளையிட்டு இருக்கிறார். ஐயா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் வேலையில் பிசினஸில் எதிர எந்த எதிரிகள் யார் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கத்தனவளை காத்து நடத்துவார். சிவப்படுமா சர்வலை கூட சமுத்திரம் பிள்ளைகளுக்கு அச்சேபிக்கிறப்பா இயேசுவை நான் தலைவன் பிரதமாக இருக்கிற எல்லாம் கிரைகளை சபித்து நிர்மலமாக்கிவிட நீர். உங்கள் பிள்ளைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்கிறது எல்லா அந்தகாரத்தின் கிரைகளையும் பொல்லாதாகவும் சபித்து நிர்மலமாக்கிவிடுகிறோம். பிள்ளைகளின் நித்தமே ஆசிரித்து அவர்கள் கொம்பை உயர்த்துவீராக, முடிக்கொள்ளும் மறுத்துக்கொள்ளும் விரதமாக எல்லா காரணம் நீர் மூலமாக்கி போடும் நீராட்கொள்ளும் பேசுவில் அப்படி கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கிருத்தாமங்களை ஆஸ்வதிப்பராக. ஹலோ ஐயா.